வணக்கம். ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நாம் மோர் குழம்பு வைக்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். மோர் குழம்பு வைக்கிறதுக்கு மோர் ஒரு கப் எடுத்துருக்கிறேன். 3 கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். கத்திரிக்காய் மோர் குழம்பு, 1/2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/4 ஸ்பூன் பச்சரிசி ஊற வச்சுருக்கிறேன். 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 1/4 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 4-5 சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன். 1 சின்ன துண்டு தேங்காய் எடுத்துருக்குறேன். இஞ்சி 1 சின்ன பீஸ் எடுத்துருக்குறேன். இஞ்சி கொஞ்சமாக எடுத்துருக்குறேன். இப்போ இதெல்லாம் அரைச்சிடலாம். ஒரு ஜார் எடுத்து வச்சுருக்க தேங்காய் போட்டுடலாம். பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, சின்ன வெங்காயம், ஜீரகம், பருப்பு, துவரம்பருப்பு, அரிசி, கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் அரைச்சிடலாம். அரைச்சிட்டு வரேன். இப்போ அரைச்சாச்சுங்க. இந்த பக்கத்துக்கு அரைச்சி வச்சுருங்க. கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ கேஸை பற்ற வச்சு சமைக்கலாம். இப்போ கடாய் வச்சாச்சு. சட்டி ஹீட் ஆயிடுச்சு. கொஞ்சமாக ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதும் இந்த கத்திரிக்காயை அதில் போட்டு வதக்கலாம். மோர் குழம்பு வெண்டைக்காயும் போட்டு வதக்கி, இந்த வெண்டைக்காய் போட்டால் இப்படி கத்திரிக்காய் பதிலாக வெண்டைக்காய் போட்டு வதக்கி செய்யலாம். பூசணிக்காயில் செய்யலாம். வெள்ளரிக்காய் போட்டு செய்யலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய் போட்டு மோர் குழம்பு வைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் நேரம் சிம்மிலேயே வதக்கலாங்க. மோர் குழம்பு ரொம்ப சுலபம், ஈஸியான வேலை. வேலைக்கு போகிறவங்களாம் காலையிலே சமைக்கணும்னா காலையில் எழுந்திரிச்சி எப்படி ஊற வைக்கிறதுன்னு நினைக்காதீங்க. நைட்டே ஊற வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. காலையில் எழுந்திரிச்சி தான் அரைச்சிட்டு மோர் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். இந்த பருப்பு ஊற வைக்கிறதா 1 மணி நேரம் ஊறுனா போதும். உங்களுக்கு அதிகமாக குழம்பு வேணும்னா அதிகமாக எல்லாமே அதிகம் பண்ணிக்காங்க. எப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுறேன். இப்போ அரைச்சி வச்சு மசாலா ஊற்றிடலாம். கூட கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் நேரம் கொதிச்சு வேகட்டும். கொஞ்சம் மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் கொதிச்சா போதும். கத்திரிக்காய் ஏற்கனவே வதக்கியிருக்கிறோம். 2-3 கொதி வந்தால் போதும். கொஞ்சம் மூடி வச்சிடுறேன். இப்போ திறந்து பார்க்கலாம்.
இது மூடி வைக்கும்போது பொங்குங்க, அதனால் கேஸை கம்மியாக வைங்க. இதில் ஒன்றும் வேகிறக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, கத்திரிக்காய் ஏற்கனவே நல்லா வதக்கிட்டோம், அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். இன்னொரு பச்சை வடை போனால் போதும். இப்போ நம்ம மோரை வந்து அப்படியே ஊற்றினா திருப்பதியாக ஆயிரும், அதனால் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். இப்போ மோரை மிக்சி ஜாரில் ஊற்றிக்கிறேன், ஊற்றி ஒரு அடி அடிச்சுக்கலாம். இப்போ மோரை மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து வச்சுட்டேன். இப்படி இருக்கணுங்க, தயிருங்க, தயிரை தான் முழு மோரை ஆக்கியிருக்கிறோம். தண்ணி வேணால் இதில் ஊற்றிக்கோங்க, நான் இப்படியே தான் ஊற்ற போகிறேன். இது வந்து இப்போ ஊற்றக்கூடாது, இப்போ இதுவும் நல்லா வெந்துருச்சு, பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதை எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் மோரை ஊற்றணும். இப்போவே மோரை ஊற்றினா மோர் பிரிஞ்சிடும் அதில், அதனால் கொஞ்சம் ஆற வைக்கலாம். இப்போக்குள்ள தாளிச்சு கொட்டிக்கலாம். இப்போ ஆயில் ஊற்றிக்கிறேன், தேங்காய் ஊற்றிக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. தேங்காய் ஊற்றினா தான் இதுக்கு நல்ல மணமாக இருக்கும். தேங்காய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ கடுகு போட்டுறேன், ரெண்டு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கிறேன், ரெண்டு கருகாய், கொஞ்சம் பெருங்காயத்தும், தாளிச்சாச்சு, அதில் எடுத்து கொட்டிடலாம். எடுத்து கொட்டிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டங்க, ஆறினதுக்கப்புறம் நம்ம மோரை ஊற்றிட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஆறிடுச்சு, இப்போ நம்ம மோரை ஊற்றி கலக்கிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ மோர் தேவையோ அவ்வளோ தேவை ஊற்றிடுங்க. பாருங்கள் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த பாத்தில் வேணால் இப்படி எடுத்துடுங்க, கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ மோர் குழம்பு ரெடி. இப்போ மல்லித்தலை தூவிக்கலாம். இந்த மோர் குழம்புக்கு வாழைக்காய் வறுவல் இல்லைன்னா பருப்பு உசிலி, கொத்தவரங்காய், அவரைக்காய், பீன்ஸ், இப்படி ஏதோ ஒரு காய் போட்டு பருப்பு உசிலி பண்ணிங்கன்னா இதுக்கு சைடிஷாக சூப்பராக இருக்கும். இப்போ மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். இப்போ நான் செஞ்சுருக்க மோர் குழம்பு வந்து ஒரு அஞ்சாறு பேர் சாப்பிட்லாம், ஒரு நாலு அஞ்சு பேருக்கு ஆயிருக்கு. நீங்கள் நான் அதிகமாக வேணால் எல்லாம் அதிகமாக போட்டு அதுக்கு வந்தாப்பில் பண்ணிக்கோங்க. இப்போ சுவையான மோர் குழம்பு ரெடி. இதை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இப்போ சுவையான கத்திரிக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. நன்றி.